மலர் தமிழ் வணக்கம். ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு அருமையான தமிழ் தொடர்புடைய தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம், தெரிந்து வருகிறோம். இந்த நாளில் கூட தமிழர்களுடைய மிக முக்கியமான பண்பாடான விருந்தோம்பல் பண்பை குறித்து தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விருந்தோம்பல் பண்பில் சங்க காலத்திலையும் அதே மாதிரி சங்க மருவிய காலத்திலையும் நீதி நூல்களையும் எப்படியெல்லாம் இதனுடைய சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லணும். இது படிக்கின்ற பொழுது அத்தனை ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருந்தது. குறிப்பாக தொல்காப்பியம் என்ன தெரியுங்களா சொல்வது, விருந்தோம்பல் பண்பை குறித்து அவங்க அழகாக விருந்தே புதுமை அங்க ஒரு அருமையான கருத்தை பதிவு செய்யற தொல்காப்பியர் என்ன அப்படின்னா, விருந்தினர் என்பவர் வேறு, உறவினர் என்பவர் வேறு, இருவரும் ஒன்றல்ல அப்படிங்கிறத மையப்படுத்துறார் தொல்காப்பியர். அது விருந்தே புதுமை, அதாவது புதுமை, புதியவர், புதுமுகம், முன்பின் தெரியாத ஒரு புதியவரை நம்ம வீட்டுக்கு அழைத்து உணவளிப்பது அப்படிங்கிறதா, அதுதான் விருந்தினர். முன்பின் தெரியாதவர்கள் விருந்தினர். அதே நேரத்தில் நம்மை தெரிந்தவர்கள் அதே மாதிரி நம்முடைய சொந்தங்கள் அவர்களெல்லாம் உறவினர். அப்போ உறவினர் வீட்டுக்கு வந்து உண்பது என்பது அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அல்ல, ஆனால் முன்பின் தெரியாதவர்களுக்கு நாம் உணவளிப்பது என்பது மிக சிறந்த ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. இது விருந்தே புதுமை தொல்காப்பியத்தில். ரெண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் திருக்குறள். திருக்குறளில் அழகாக சொல்லியிருக்காங்க, மோப்பக்குளையும் அனிச்சம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு குறள். அதாவது விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரம் இருக்கிறது 10 குறளில், இது ஒரு குறள், மோப்பக்குளையும் அனிச்சம் அப்படின்னு தொடங்கக்கூடிய குறள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அனிச்சம் மலர் வந்து முகந்து பார்க்கின்ற பொழுது வாடி விடுமா, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேடி வரக்கூடிய விருந்தினர்களை நாம் உபசரிக்கும் முறையில் ஏதாவது குறை இருந்தது என்று சொன்னால் அது விருந்தினருடைய உள்ளத்தை வாட்டி விடுமா, அதனால் அவர்களுடைய உள்ளம் கோணாமல் முகம் கோணாமல் நாம் விருந்தளிக்க வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமாக சங்க இலக்கிய பாடல்களில் 10 பாட்டில் ஒரு பாடல், அதாவது பெருணர் ஆற்றுப்படை என்ன சொல்லுது அப்படின்னா, காலின் பின் 7 அடி சென்று, நல்லா கவனிச்சுக்கோங்க, காலின் பின் 7 அடி சென்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் அவங்கள உபசரித்து மறுபடியும் அவங்க திரும்பி செல்லுகின்ற பொழுது வீட்டிற்கு வெளியே வந்து 7 அடி அவர்களோடு நடந்து அவர்களுக்கு பின்பாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைத்து வரக்கூடிய பண்பாடு பாரம்பரியம் தமிழர்களிடம் இருந்ததாக புறநராட்டுப்படை கூறுகிறது. அதே மாதிரி புறநானூர் 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூர் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தன் வீட்டிற்கு வருகின்ற பொழுது அந்த விருந்தினரை உபசரிக்க முடியாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது, அதாவது உணவு எதுவுமே இல்லை, வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கும் பொழுது, அருகில் இருக்கக்கூடிய குப்பையில் சென்று கீரையை பறித்து வந்து அந்த உப்பில்லாத கீரையை வழங்கியிருக்கிறார்கள் தமிழக பெண்கள் அப்படிங்கிறதுல, வறுமையில் இருந்தாலும் கூட வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கும் பண்பு. சரி, இன்னும் இதே மாதிரி தானியம், அதாவது திணை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அது விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்காக வைத்திருந்த திணையை அவர்கள் சமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக இருக்கிறது. சரி, இன்னும் இது போன்ற ஒரு தகவல் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், குறிப்பாக பக்தி இலக்கியமான பெரிய புராணம், பெரிய புராணத்தில் சேக்கிலார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு இளையான்குடி மாறன் அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் இருந்திருக்காருங்க. அவர் சிவன் அடியார்கள் அவரை சோதிப்பதற்காக அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரியும், போயிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் விருந்திற்கு வந்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முதல் நாள் வந்து தன்னுடைய வயலில் விதைத்த தூவிய நெல்மணிகளை எல்லாம் அரித்து வந்து, அதாவது பொறுக்கி வந்து அதை சமைத்து உணவாக கொடுத்திருக்கிறார். தமிழர் பண்பை காத்திருக்கிறார், விருந்தோம்பல் பண்பை காத்திருக்கிறார். இன்னும் பல்வேறு தகவல்கள் சங்க இலக்கியத்தில் அதே மாதிரி ஔவையார் போன்றவர்கள் சொன்ன விதங்களில் இருக்கிறதுங்க. இந்த விருந்தோம்பல் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது நம்ம தமிழர்கள் உண்பதற்கு முன்பாக வெளியே வந்து இருபுறமும் பார்த்து யாராவது இருக்கிறீர்களா, உணவு யாருக்காவது வேண்டும் என்று கேட்டுவிட்டு உண்டிருக்கக்கூடிய பண்பாடு மிக்கவர்கள் நம் தமிழர்கள். அத்தகைய தமிழர்களாக, அத்தகைய பண்பாடு கொண்டவர்களாக நாம் விளங்குவதில் பெருமை கொள்வோம். தமிழர் பண்பாட்டை நிலைநாட்டுவோம். விருந்தோம்பலை நாமும் ஊக்குவிப்போம். நம்மை நாடி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு இன்முகத்தோடு உணவளிப்போம். தமிழர் பண்பாட்டை காப்போம். இது வளர்தமிழ் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் சிலம்பரசன். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.